Hi friends, welcome to Minify Foods. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போறோம். நல்ல புசுபுசுன உப்பலான பூரியும் அதுக்கு சைடிஷா உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செய்ய போறோம். நம்ம ஹோட்டல்ல எல்லாம் நல்ல புசுபுசுன ரொம்ப நேரத்துக்கு பூரி உப்பலாவே இருக்கும். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்கு. அது என்னன்னா அதே சமயம் உருளைக்கிழங்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹோட்டல்ல எல்லாம். அதே டேஸ்ட்ல வீட்ல எப்படி பண்ணலாம் அப்படினு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஃபுல்லா ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து பண்ணனும் அப்படினாதான் பூரி ரொம்ப நேரத்துக்கு உப்பலாவே இருக்கும். இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்ததுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த ரவை, உப்பு, எண்ணெய் இது மூணுமே இந்த கோதுமை மாவோட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். இவ்வளவு மாவுக்கு இவ்வளவுதான் தண்ணி அப்படின்னு கணக்கு கிடையாது. ஏன்னா ஒரு கோதுமை மாவுக்கும் தகுந்த மாதிரி தண்ணி தேவைப்படும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு வந்து மாவு கொஞ்சம் லூஸா இருக்கணும், ஆனா பூரிக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கணும். அப்பதான் அதிகமா எண்ணெய் இழுக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு மாவு இருந்துச்சுன்னா சரியா இருக்கும். இப்போ இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு ஒரு ஓரமா மூடி எடுத்து வச்சிடலாம். நம்ம பூரிக்கிழங்கு பண்ற வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும். இன்னைக்கு நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசா உடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா சின்ன சின்ன பீஸா உடச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பூரிக்கிழங்குக்கு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணணும் அப்படின்னா டேஸ்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு ரெண்டையும் 1/2 தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஆப்ஷன் தான். பூண்டு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் இஞ்சி மட்டும் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் நல்லா மெல்லிசா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூரிக்கிழங்குக்கு வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். மீடியம் சைஸாக இருக்குது அப்படின்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த பூரிக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ லைட்டாக வதங்கினதுமே இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. தக்காளி சேர்த்துட்டு வதக்கினதுமே இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா நம்ம உடச்சி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஒரு 10 செகண்டுக்கு இப்படியே நல்லா பிரட்டி விடணும். அடுத்து இதில் கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சரியா இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ லாஸ்டா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அப்படி இல்லைன்னா கடலை மாவு, இதை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலால சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். நம்ம சேர்த்த மாவோட பச்சை வாசம் போனதுமே பொடியா நறுக்குனா கொத்தமல்லி இலைய சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நல்லா ஹோட்டல் ஸ்டைல டேஸ்டான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு ஓரளவுக்கு ஊறி இருக்கு. பூரிக்கு வந்து மாவு ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாவுல இருந்து எந்த சைஸ்ல பூரி செய்ய போறோமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பால் சைஸ்ல எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு மீடியம் சைஸ்ல தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பூரி கட்டை எடுத்துட்டு
நம்ம உருட்டி வச்ச மாவுல லைட்டா எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சுக்கலாம். சப்பாத்தி தேய்க்கும் போது மாவு தூவி தேய்ப்போம். பூரிக்கு வந்து எண்ணெய் தடவி தான் தேய்க்கணும். மாவு தூணும் அப்படின்னா எண்ணெய் வந்து கீழே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நல்ல சூடா இருக்க எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். அதே மாதிரி தேய்க்கும் போது ரொம்ப மெல்லிசா தேய்க்காம மீடியமான திக்னஸ்ல தான் தேய்க்கணும். பூரி பொரிக்கும் போது எப்பவுமே எண்ணெய் நல்லா சூடா இருந்தாதான் பூரி நம்ம சுடும் போது நல்ல உப்பலா வரும். ரெண்டு சைடும் திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான், நல்லா புசு புசுன்னு சூப்பரா டேஸ்டான பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரவை சேர்த்து பொரிச்சோம் அப்படின்னா பூரி வந்து ரொம்ப நேரத்துக்கு உப்பலாவே இருக்கும். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல பூரியும் பூரி மசாலாவும் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.